துவாரகா அருகே சாலையின் தடுப்பு சுவரை தாண்டி அடுத்தடுத்த மூன்று வாகனங்கள் மீது பேருந்து மோதிய விபத்தில் நான்கு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர். குஜராத் மாநிலம் துவாரகாவிலிருந்து அகமதாபாத் நோக்கி சென்ற பேருந்து ஒன்று பயணிகளுடன் புறப்பட்டு சென்றது. காந்திநகர் அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் தடுப்புச் சுவரை தாண்டி மற்றொரு வழித்தடத்தில் சென்ற வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. மினி வேன், கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது பேருந்து மோதிய விபத்தில் நான்கு குழந்தைகள், இரண்டு பெண்கள் உட்பட ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் கால்நடைகள் மீது மோதுவதை தவிர்க்க முயன்றபோது சாலையின் தடுப்பை தாண்டி விபத்து நேரிட்டது தெரியவந்தது.